ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூ. நம்ம பாண்டிச்சேரியில் புதுசாக திறந்திருக்கிற சமக் ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூ தாங்க. ஸோ இது ரீசண்டாக, அதாவது 21st August 2022 அன்னைக்கு நம்ம ஹானரபிள் சிஎம் என் ரங்கசாமி அவர்களால் துவக்கப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் தான். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொல்லணுன்னா, இது மெயினாக இட் ஃபோக்கஸ் ஆன் சீ ஃபுட்டுங்க. அதுலேயும் மெயினாக ஃபிஷ்ஷை தான் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சமக்குன்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு அரபிக் வேர்டுங்க. அதாவது சமக்கா, சமக் அப்படின்னு வந்து இதில் ரூட் இருக்குது அரபிக்கில். ஸோ அதோடய மீனிங் வந்து ஃபிஷ்ஷு. இந்த ஹோட்டலோட பிரான்ச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா, இதை வந்து ரெண்டு தான். ஒன்று வந்து கோட்டக்கால் கேரளாவில் இருக்குது, ரெண்டாவது இப்போ பாண்டிச்சேரியில் ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹோட்டலை பற்றி நம்ம சொல்லணுன்னா, முதல்ல வந்து என்ட்ரன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டாக நமக்கு வந்து இது தெரியுது வெளியேந்து பார்க்கும் போது. இதோடய லைட்டிங்ஸு, அதோட ஃபான் ஸ்டைல்ஸ், இதெல்லாமே அழகாக இருக்குது. ஒரு நாலு ஃப்ளோரு பில்டிங்கு அது. இதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட், க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங் இருக்குது, போத்து கார் அண்டு டூ வீலர் பார்க்கிங். மீதி மேலே இருக்கிற செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு வேறு ஷாப்ஸ் இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸ் பொறுத்த வரைக்கும் டேபிள் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், உள்ளே இருக்கிற லைட்டிங்ஸ், ஸோ எல்லாமே ஓவராலாக ஒரு நீட்டான ஆம்பியன்ஸ் நமக்கு வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கேரளா ஃபிஷ் ரெசிபீஸை வந்து அவங்க குக் பண்ணி அதை வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது பக்கத்தில் வந்து அவங்க மெனு கார்டும் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஒரு ரெசிபியோட ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்து அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு தமிழ் ஸ்டாஃப் இருக்காங்க, ஒரு தமிழ் லேடி வந்து அங்கே இருக்கிறாங்க. ஸோ மலையாளியும் இருக்காங்க. ஸோ மேபி வந்து அவங்க ஊர் ஆட்கள் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து அந்த ரெசிபி பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏன்னா அது நமக்கு புதுசாக இருக்கிறதுனால அந்த ஃபிஷ் ரெசிபியை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இன்ட்ராக்ஷனாக அது இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன ஃபிஷ் ரெசிபி வேணுன்றதை வந்து அவங்க சூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஃபிஷ்ஷஸ் வந்து வேணுன்றதை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பக்கத்தில் வந்து ஒரு வெயிங் பேலன்ஸ் வச்சு வெய் பண்ணி எவ்வளோ எவ்வளோ வந்து வேணும் அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ மேபி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ரெண்டு பேருக்கு வந்து ஒரு ஹாஃப் கேஜி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் சூஸ் பண்ணோம். அதாவது வவ்வா, பிளாக் வவ்வா ஃபிஷ்ஷஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ அதில் வந்து நாங்கள் ரெண்டு ரெசிபியை வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒன்று வந்து காந்தாரி டவா ஃப்ரையு, இன்னொன்று லெமன் பெப்பர், அதை நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து வெயிட் பண்ணும்போது 450 கிராம்ஸ் தான் வந்தது, ஒரு மூணு சின்ன ஃபிஷ். ஸோ 500 கிராம்ஸ்க்காக இன்னொரு ஃபிஷ் வந்து கூட போட சொல்லும் போது அது வந்து இன்னொரு 150 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா வந்தது. ஸோ ஆனால் அவங்க வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸ்க்கு என்ன காஸ்ட்டோ அதை தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 1 கேஜி ஒவ்வா வந்து 1200 அப்படின்ற கணக்கு பண்ணி, ஸோ அவங்க வந்து 1/2 கேஜி 700 எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணுறதுக்கும் சேர்த்து தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது நம்ம அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணி உட்காந்துருக்கும் போது ஒரு வெல்கம் ட்ரிங்க் ஒன்று கொடுத்தாங்க, பைனாப்பிள் ஜூஸ் ஒரு 1/2 கப்பு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃப்ஸ், வெயிட்டர்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டாஃப்ஸ் தான் எல்லாமே. பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்த ஒரு வெயிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியன், அவருக்கு தமிழ் தெரியல, பட் இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக பேசுகிறாரு. தமிழ் அண்ட் மலையாளம் வெயிட்டர்ஸும் இருக்கிறாங்க, பட் ஆனால் வந்து ஒரு ஃபுட்டு சாய்ஸஸ் எல்லாமே வந்து நல்லா கொடுத்தாரு. இது எப்படி இருக்கும், இது வந்து கிரேவி டைப்பில் இருக்கும், இது கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்குன்ற மாதிரி நல்ல ஒரு ஃபுட் சாய்ஸஸ்லாம் நல்லாவே கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு நமக்கு வந்து, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அவங்க குக் பண்ணி வரதுனால ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெசிபி செஞ்சு முடித்து எடுத்துகிட்டு வரும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அது ஒரு ஹோல் ஃபிஷ்ஷை வந்து அப்படியே வந்து அழகாக குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எந்த ஒரு பீசஸ்லாம் போடாமல். ஸோ அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜு. ஸோ பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்டைலில் மட்டும்தான் நம்ம அங்கே சாப்பிட முடியுமானா அப்படியும் கிடையாது. அங்கே வந்து மெனு கார்டு இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக ஃபிஷ் கிரேவிஸு, ஃபிஷ் ஃப்ரைஸ் எல்லாம் வந்து யூஷுவல் ஹோட்டல்ஸில் புக் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து
ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட முடியும். பட் இந்த மாதிரி வந்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு வித்தியாசமான ஃபீல் கிடைக்கிது. டேஸ்ட் பார்த்து சொல்ல வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான டேஸ்ட்டுங்க. ஃபுல்லாக அவங்க வந்து அந்த கேரளா ஸ்டைலில் அந்த கொக்கனட் ஆயிலில் தான் வந்து அவங்க குக் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து கொக்கனட் பீசஸ் வந்து அப்படியே இருந்தது சில ரெசிப்பியில், ஜிஞ்சர் பீசஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணி அப்படியே இருந்தது, பெப்பர்லாம் அழகாக வந்து சூப்பராக கிரைண்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டான ஃபுட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்ம வந்து இதை வந்து ட்ரை பண்ணணும். ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா நல்லா குக்காக இருந்தது. அந்த காந்தாரி தவா ஃப்ரைலாம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரை பண்ண டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. பட் இந்த லெமன் பெப்பர் ஃபிஷ் வந்து பர்சனலாக எனக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்கலங்க. ஏன்னா ரொம்ப வந்து புளிப்பாக இருந்தது. மேபி சில பேருக்கு அதை பிடிக்கலாம். ஃபிஷ்ஷை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரான்ஸ் இருக்குங்க. இந்த டைகர் ப்ரான் சொல்கிறாங்க, நல்லா பெரிய நல்ல ப்ரான் அது. அதெல்லாமே அங்கே இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா வெறும் இந்த சீ ஃபுட்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. மட்டன், சிக்கன் இந்த வெரைட்டிஸ்லாம் நிறையவே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிஷ்ஷஸான வந்து ரொட்டீஸ், நான், சப்பாத்திஸ்லேயே நிறையா வகைகள் இருக்குது, ஜூஸஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஈவன் முடிச்சதுக்கப்புறம் வந்து மேபி அவர் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஓனராக பாருன்னு நினைக்கிறேன், எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கேட்டார். ரொம்ப நல்லா இருந்துன்னு சொன்னேன். சில ரிவ்யூ சொன்னேன், கூட இருக்கிற அந்த வெஜிடபிள் சாலட்ஸ்லாம் வந்து வினிகரில் சோக் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் ஏதாவது ஜூஸ் வேணுமான்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்து வந்து கொடுத்தாரு. பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஏடிஎம் அந்த ஸ்வைப் மிஷின்ஸ் அங்கே இல்லைங்க. ஸோ எதர் வந்து நீங்கள் கேஷு இல்லைனா வந்து யூபிஐயில் பே பண்ணிக்கலாம். அமேசான் ஃபோன்பே, பேடிஎம் அந்த மாதிரி யூபிஐயில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக ரொம்ப ஒரு அழகான சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் அது. கண்டிப்பாக வந்து நம்ம பாண்டிச்சேரி பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு புது ஸ்டைல் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணணும். 700 ருபீஸ்க்கு ஒரு 4 மீடியம் சைஸ் ஃபிஷ்ஷு, அதுவும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம சூஸ் பண்ணி குக் பண்ணி ஹோலாக சாப்பிட்றதுன்றது உண்மையாலுமே வந்து ஒரு கம்மியான காஸ்ட்டு தாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்டான ரெசிபி, அதனால் எல்லோரும் அவசியம் இந்த ரெஸ்டாரண்ட் போங்க, நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.